الصلاة لها شروط، هذه الشروط تأتي قبل الدخول في الصلاة. தொழுகை பொறுத்தவரையில் அவற்றுக்கு நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளை நாங்கள் தொழுகைக்குள் நுழைவதற்கு முன்னால் செய்ய வேண்டும். அஷ்ஷர்த் அல் அவ்வல் அல் இஸ்லாம், அதிலே முதலாவது நிபந்தனை இஸ்லாம். ஒருவர் தொழக்கூடியவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். وهذا الشرط يكون في كل العبادات، لا يقبل الله سبحانه وتعالى اي عباده الا بالتوحيد، فلو دخل الشرك في العباده اصبحت عباده فاسده باطله. انه இது பொதுவாக எல்லா இபாதத்துக்கும் உரிய ஒரு நிபந்தனை. ஒருவர் அவரிடத்தில் இணை வைப்போடு அவர் தொழுதால், அவர் முஸ்லீம் இல்லாமல் இருந்தால் அவருடைய தொழுகையோ அவருடைய இணையோ இபாதத்துக்களோ எல்லாமே பாத்திலாகிவிடும். எனவே இது அடிப்படையான நிபந்தனை. இஸ்லாத்திற்கு எதிரானது தான் குஃபுர், நிராகரிப்பு. قد يقول قائل ما يصلي للمسلم اصلا لماذا يذكر العلماء هذا الشرط في الصلاه مثلا لا يصلي للمسلم المسلم هو الذي يصلي لماذا نقول من شروط صحة الصلاة الإسلام. அதாவது தொழக்கூடியவர் என்பவர் ஒரு முஸ்லீமாகத்தான் இருப்பார், முஸ்லீம் அல்லாதவர் தொழ மாட்டார். அப்படி என்றால் ஏன் அறிஞர்கள் உலமாக்கள் இதை ஒரு நிபந்தனையாக சொல்லி இருக்கிறார்கள்? نعم لأنه قد يصلي من يسب الرب من يطوف حول القبور. نعم அதாவது தொழக்கூடியவர்களே சிலர் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் கபரை தவாப் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹு தாலாவை திட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் முஸ்லீம்களால் அவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் அவர் தௌபா செய்யும் வரையிலே, அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு மீளும் வரையிலே அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. اذن بهذا نعلم خطر الشرك لان الشرك يفسد العبادات واهميه التوحيد والله اعلم. இதன் மூலம் நாம் எதை அறிந்து கொள்கிறோம் என்றால் சிறுக்குடைய பாரதூரத்தை புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் சிறுக்கை பொறுத்தவரையிலே எல்லா இபாதத்துக்களையும் வணக்க வழிபாடுகளையும் அது அழித்துவிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான்